யாருக்கிட்டவும் வேண்டாம் ஓடி போயிட்டு. சல்லா, இதுதான் நான் சொன்ன அந்த மாமரம். அங்க பாரு எவ்வளவு மாங்கா இருக்கு. ஆ பிரபு, நிறைய காய்ச்சிருக்கு. ஆனா பிரபு, எல்லா மாமரமும் ரொம்ப ஹைட்டா இருக்கு, நீ எப்படி பறிப்ப? இரு இரு, நான் ஒரு கல் எடுத்து அந்த மாங்காவை அடிக்கிறேன் பாரு. யார் என்ன கல் எடுத்து அடிச்சது? யார் என்ன கல் எடுத்து அடிச்சது? ஏய் பிரபு, உனக்கு ஒழுங்காவே குறி பார்த்து அடிக்க தெரியல. இப்ப பாரு, நான் அடிக்கிறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த பசங்க எல்லா மாம்பழத்தையும் பறிச்சு சாப்பிட்டுறாங்களே, இப்படியே விட்டா எல்லா பறிச்சையும் சாப்பிட்டுருவாங்க. அப்புறம் நம்மளுக்கு சாப்பிட மாம்பழமே இருக்காது. இத உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும். மறுபடியும் மாம்பழத்தை ஃபுல்லாவே சாப்பிட்டானே. இங்க பாரு பிரபு, என் மாம்பழத்தை முழுசா சாப்பிட்டேன். ஒழுங்குமே எனக்கு மாம்பழம் பறிச்சு கொடு, இல்லைன்னா என்ன சமத்தி அடி வாங்குவ. வேணாம் வேணாம், என்ன அடிக்காத, நான் உனக்கு மாம்பழம் பறிச்சு தரேன். பசங்களா நிறுத்துங்க, இன்னொரு மாம்பழம் பறிச்சிங்க, உங்க ரெண்டு பேரையும் நான் சாப்பிட்டுடுவேன். என்ன தப்பா? இந்த காட்ட விட்டு உங்களால தப்பிக்கவே முடியாது. ஏ ஜோம்பி பைய, உனக்கு என்ன ஒரே ஒரு மாம்பழம் தானே, நான் நாளைக்கு கடையில இருந்து வாங்கிட்டு வரேன். ஐயோ, மாம்பழம் சாப்பிடலாம் நீங்க ஆசையா வந்தா இந்த பேய் நம்ம சாப்பிட போல இருக்கேன். ஏய், அங்க மோனிகா நம்மளுக்காக காத்துட்டு இருக்கா, அவளுக்கு தெரியாது நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம். நீதான் இவ்வளவு பெருசா இருக்கியே, உன்னை யாரு பாட்டில்ல போட்டு அடைச்சது? இந்த காட்டுல ஒரு பேய் இருக்கு, அதுதான் என்ன பாட்டில்ல போட்டு அடைச்சது. ஐயோ, அங்க பாரு, நீ ஒரு சிங்கத்தை தேர்த்தனே, அது மூணு சிங்கமா வந்திருக்கு. இன்னைக்கு அதை நம்மள சாப்பிடாம விடாது. நீ பயப்படாத, அந்த சிங்கம் வரட்டும், அத நான் கவனிச்சுக்கிறேன். ஹல்கே, நான் சொல்றத கேளு, அங்க மூணு சிங்கம் இருக்கு, உன்னால சமாளிக்க முடியாது, வா உடனே இங்க இருந்து ஓடி போயிடலாம். இது என்ன மூணு சிங்கம்? நான் ஒரே கையில பத்து பத்து சிங்கத்தை அடிச்சிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு சாதாரணம். ஐயோ மோனிகா, வா இங்க இருந்து ஓடிடலாம். என்னது ஓடிடலாமா? நீ ஒரு கையில பத்து சிங்கத்தை அடிப்பேன்னு சொல்ற, இப்ப நான் இவ்வளவு பயப்படுற? நீ சரியான பயந்தங்கோலியா இருக்க போல இருக்க. இந்த மூணு சிங்கமும் ரொம்ப மோசமான சிங்கம், வா வா இங்க இருந்து ஓடிடலாம். நான் ஒண்ணும் பயந்தாங்கோடி இல்ல, தப்பிக்கலாம் முதல்ல. சரி ஓடு. ஏ சர்லா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நம்ம காட்டுல மாட்டிட்டு இருக்கோம், இங்க நம்மள காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. ஏய், அங்க மோனிகா நம்மளுக்காக காத்துட்டு இருக்கா, அவளுக்கு தெரியாது நம்ம இங்க மாட்டிக்கிட்டோன்னு. மோனிகா, நீ கவலைப்படாத, நான் உன்னை எப்படியும் காப்பாத்திடுறேன். உங்களை நான் சாப்பிட போறேன்.